மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடருக்கான ஒத்திகை போட்டி இன்று நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிக்கான முன்னேற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் சடையாண்டி அரங்கத்தின் பொறுப்பாளர் ஆனந்தராமன் தரும் தகவல்களை கேட்கலாம். லாவண்யா, 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது இன்னும் 28ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மாமல்லபுரமே ஒரு திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. இங்கு கூட்டங்கள் அலைமோதி கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 1400க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் தற்பொழுது மௌன யுத்தம் நடத்தி வருகிறார்கள். இந்த போட்டியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய வெனியூ இன்சார்ஜ் அனந்தராமன் நம்மளோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், வணக்கம். நோபல் ரெக்கார்டுக்காக இந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஒத்திகை போட்டியாகவும் இது பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 188 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளும் செஸ் ஒலிம்பியாட்ல பங்கேற்கணும். ஸோ இந்த ஒத்திகை போட்டி எப்படி போய்கிட்டு இருக்கு, எந்த அளவிற்கு தயாராக இருக்கிறீங்க? இந்த ஒத்திகை போட்டி நடத்துகிறதே எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 29ஆம் தேதியிலேருந்து முதல் ரவுண்ட் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அன்னைக்கு வந்தோம்னா நிறைய திடீர்னு புது ப்ராப்ளங்கள் வரும். அப்போ என்ன செய்யணும் ஏது அந்நேரம் நமக்கு கொஞ்சம் கவலைப்படுறதை விட முன்னாடியே ஒரு தடவை இதே மாதிரி ஒரு போட்டி அதே 1414 பேர் வச்சு நடத்தி பார்த்துட்டோம்னா நமக்கு எங்கெங்கே நம்ம வந்து குறைகள் இருக்கின்றன, எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும்ங்கிற இது வந்து நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதுக்காக தான் இந்த மெயினாக இந்த ஒத்திகை போட்டி நடத்துகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு. இந்தியா முழுவதுலேருந்து அனைத்து மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து விளையாட வந்திருக்காங்க. ரொம்ப சிறப்பாக பணிகள் நடந்து கொண்டிருக்கா. பிளேயர்ஸ்லாம் ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டாங்க, ரொம்ப ஆர்வமாக கலந்து கொண்டிருக்கிறாங்க. நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 செஸ் ஒலிம்பியாட் போட்டியை வந்து பார்த்த முன் அனுபவம் உங்களுக்கு இருக்குது. இப்போ தமிழகத்திற்கு வந்து இறங்கக்கூடிய இந்த போர்டுகள் அனைத்துமே வந்து அதிநவீன தொழில்நுட்பத்தோடு கூடிய செஸ் போர்டு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன சார்? இந்த போர்டு வந்து டிஜிட்டல் போர்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் வந்து இந்த ஒரு நம்ம செஸ் காயை நகர்த்த இப்போ முதல் வந்து இவர் வைக்கிறாரு. அவங்களுடைய இப்போ கேம் ஆரம்பிச்சிட்டோம்னா இப்போ வந்து வெள்ளைக்காயுடைய கடிகாரம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ அவர் வந்து இப்படி வச்சார்னா வச்சுட்டு அவருடைய கிளாக்கை ப்ரெஸ் பண்ணிடுவார், அமுக்கிடுவார். இப்போ கருப்பு காய் வீரருடைய காய் வந்து நகட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கருப்பு காய் வீரர் யோசித்துக்கிட்டு இருப்பார், அவருடைய நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ இவர் கருப்பு காய் நகட்டிட்டு இவருடைய கிளாக்கை அமுக்கிடுவார். நமக்கும் இப்போ வெள்ளைக்காயுடைய கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கும், அவர் யோசித்துக்கிட்டு இருப்பார். இது மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்க வந்து விளையாட்டை முடிக்கணும். அதுக்கு முன்னாடியும் முடிக்கலாம், அல்லது யாருக்கு முதல் 0 வருதோ அவங்க வந்து தோற்றதாக அறிவிக்கப்படுவாங்க. இது எப்படி இன்டர்நெட்டுக்கு போகுதுன்னா, முதல் அந்த வெள்ளைக்காய் வீரர் வந்து காயை நகட்டின உடனே அந்த ஒவ்வொரு காய்க்காடியில் சென்சார் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ளே வந்து சென்சார் இருக்கும், இந்த போர்டிலையும் சென்சார் இருக்கும், ரெண்டுலேயுமே சென்சார் இருக்கும். அப்போ அந்த காய் நகட்டின உடனே ரெண்டு சென்சாரும் கம்பைன் பண்ணும் பொழுது இது என்ன ஆகும்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல் கிடைக்குது. அந்த சிக்னல் எலக்ட்ரானிக் சிக்னல் கிடைக்குது. அந்த சிக்னலை வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டருக்கு அனுப்புகிறாங்க. இங்கேருந்து அங்கே வந்து சைடில் போகிறாங்க, கம்ப்யூட்டர்ஸில் அந்த கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் இருக்காங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கம்ப்யூட்டருக்கு போகும். அந்த கம்ப்யூட்டரில் உள்ள இங்கே உள்ள ஒரு 4 பேர் இங்கே இருக்காங்க. அந்த 4 பேருடைய கம்ப்யூட்டரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு அதே மாதிரி அந்த ஹால்லையும் ஒரு 12 பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு உள்ளே வந்து ஒரு பெரிய லைவ் ரூம் இருக்குது. அவங்க அந்த ஃபீடிங் எல்லாம் வாங்கி அதை வந்து அவங்க இன்டர்நெட்டுக்கு அனுப்புவாங்க. எல்லோரையும் இன்டர்நெட்டுக்கு அனுப்புவாங்க. அனுப்பும் பொழுது இங்கே காய் நகர்த்தல் வைத்த உடனே அந்த மூவ் என்ன மூவ் வைக்கிறாங்க அப்படிங்கிறது உடனே அங்கே இன்டர்நெட்டுக்கு போயிடும். கேமை வந்து லைவாக பார்க்கலாம். ஒரு சில வெப்சைட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது பிளேயர்ஸுக்கு தெரியாது, அப்போ அந்த பார்வையாளர்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு டெக்னிக்கல் கேம்னால நிறைய பேருக்கு புரியாது. அப்போ வச்சுருக்க நல்ல மூவா சுமாரான மூவா என்னங்கிறது அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஐடியா கிடைக்காது. அப்போ அந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த கேமை அனலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய இதுக்காகவே அனாலிசிங் என்ஜின்னு வச்சுருக்காங்க. ஸ்டாக் ஃபிஷ், கொமடோ, அது மாதிரி ஃப்ரிட்ஸ், அது மாதிரி அனாலிசிங் என்ஜின் வச்சுருக்காங்க. அது அந்த அனாலிசிங் என்ஜின் என்ன பண்ணும்னா, அது வந்து இன்றைக்கி வந்து அந்த அனாலிசிங் என்ஜின் வந்து வேர்ல்டு சாம்பியன் காஸ்ப்ரோவே ஜெயிச்சிருக்கு. அந்த காலத்தில் இன்றைக்கும் வேர்ல்டு சாம்பியன்ஸ் வந்து அதை தோற்றுருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் டெக்னாலஜி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்போ அது வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்கும், இந்த மூவ் நல்ல மூவாக இல்லையா, அப்போ இந்த பொசிஷன் எப்படி இருக்குது. இப்போ 4 மூவ் வச்சுட்டாங்க, 4 மூவ் வச்ச பிறகு யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குது, ட்ரா இருக்கா, யாருக்கு ஸ்மாரான மூவ் வச்சுருக்காரு, யார் நல்ல மூவ் பண்ணியிருக்காரு, யார் ரொம்ப மிக மோசமான மூவ் வச்சுருக்காரு, எல்லா இதையும் அனலைஸ் பண்ணி கொடுக்கும்.
இது அனாலிசிஸ தாண்டி இப்ப எடுத்துக்காட்டுக்கு நாங்க வந்து போட்டியை நேரடியாக வந்து பார்க்க முடியல. இப்ப நான் வெளியூர்ல வேற ஏதேனும் ஒரு குக் கிராமத்துல இருக்கோம், நம்ம இப்ப அங்க இருந்துட்டு நம்ம இந்தியால இந்திய வீரர் வீராங்கனைகள் விளையாடக்கூடிய எடுத்து உதாரணத்திற்கு பிரஜானந்தன் விளையாடக்கூடிய போட்டியை நாங்க வந்து இன்டர்நெட்ல பாக்கணும் அப்படின்னா அது பார்க்க முடியுமா? அது எப்படி அது புறம் பாக்குறது தான் அந்த இது பாக்குறதும் பாக்குறது மட்டும் இல்லாம பிரஜானந்தன் எப்படி விளையாடுறாங்கிறதையும் பார்க்கலாம். நல்லா விளையாடுறாரா சுமாராக விளையாடுறாரா அவருடைய ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அது பூராமே இன்டர்நெட்டில் வந்துடும். நிச்சயமாக இங்கே இருக்கு. இந்த போர்டனுடைய காஸ்ட் என்ன சார்? இது எங்கேருந்து வரவழைக்கப்பட்டிருக்கு, இது எத்தனை வரவழைச்சிருக்கோம், இதோடைய காஸ்ட்? இது வந்து டிஜிடி போர்டுன்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் கேம் டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனி செய்கிறாங்க, ஹாலண்டில் இருக்கு இந்த கம்பெனி. ஒரு போர்டு வந்து அப்ராக்சிமேட்டாக 25,000-30,000 வரை வரும். நிச்சயமாக. எத்தனை போர்டு சார் நம்ம இங்கே வர வச்சிருக்கோம்? 740 போர்டு இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். செஸ் ஒலிம்பியாட்ல 188 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் வர்றாங்க. ஒரே டைம்ல எத்தனை வீரர்கள் வந்து விளையாடக்கூடியதற்கேற்ற 704 போர்டு. எத்தனை பேர் ஏதாவது ஒன்று டீம் வராமல் இருந்தால் கொஞ்சம் குறையா இருக்கும், அல்லது அதர்வைஸ் 704 போர்டு விளையாடுவாங்க. நிச்சயமா 704 போர்டு வந்து வசதியுடன் கூடிய இங்க மிகப்பெரிய அரங்கம் தயாராகி கொண்டிருக்கிறது, தயாராகி விட்டது என்று கூட சொல்லலாம். ஒவ்வொரு நகரத்திலையும் தொழில்நுட்பத்தின் ரீதியாக கம்ப்யூட்டரில் ஒருங்கிணைத்து ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து கணிப்பொறி மூலமாக விளையாடக்கூடிய ஒவ்வொரு போட்டியையுமே வந்து நாம் உற்று நோக்கலாம் என்ற ஒரு தொழில்நுட்பத்தோடு இங்கு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. லாவண்யா, செஸ் ஒலிம்பியாட் நடைபெறும் அந்த களத்திலிருந்து போட்டி ஒருங்கிணைப்பாளருடனான கலந்துரையாடலுக்கு நன்றி சடையாண்டே.